ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பெட்ஸை பற்றின ஒரு நல்ல வீடியோ தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, தினமும் அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். மினிமம் ஒரு 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸாக அதை வந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு நோய் வந்துட்டுனா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக நீங்கள் வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எங்கேயோ போய் யாரோ திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, அந்த கிளாஸ் டேங்க் முன்னாடி வந்து உட்காந்திங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஓடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அப்புறம் பேட்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பீங்க, நாய் வச்சுருப்பீங்க, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் மினிமம் நீங்கள் வந்து அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதோடைய கேரக்டர்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனாலும் உங்களுக்கு வந்து உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டைலாக பண்ணுது இந்த மாதிரி நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ரொம்ப சீக்காகி இறந்து போகிற நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் க்யூர் பண்ணவே முடியாது. அதனால நீங்கள் வந்து மினிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஈஸியாக வந்து அந்த டிசீஸ் வந்து நீங்கள் வந்து க்யூர் பண்ணலாம். அதுக்கான ஒரு நல்ல டிப்ஸ் தான் இது. இதையும் தாண்டி நோய் வந்துருச்சுன்னா நம்ம வந்து பேட்ஸு அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட கொண்டு போனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்தா சரி பண்ணி தந்துடுவாங்க. அப்படி இல்லைனா இறந்து போகிற சிச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனால் ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு எக்மெண்ட் வரல, இந்தியாவிலே வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அப்படி ஃபைனல் ஸ்டேஜ் வந்து வந்துருச்சுன்னா செல்ல ஃபிஷ் 100ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃபிஷ், 5 ஃபிஷ் தான் மேக்ஸிமம் காப்பாற்ற முடியும். மற்ற எல்லா ஃபிஷ்ஷுமே இறந்தான் போயிட்டுருக்கு. ஏன்ட்ட கூட அப்படி தான், நிறைய பேர் வந்து இந்த மெடிசனை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிசீஸ் வராதும்பாங்க. ஆனால் அவங்களும் அதே மெடிசன் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ஃபிஷுக்கு வந்து டிசீஸ் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டேங்காங்க, நிறைய பேர் வந்து ஓப்பனாக நம்ம யூடியூப்பில் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை கூட நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து மெடிசன் தொடர்ந்து அவங்க யூஸ் பண்ணுற மெடிசன் தான் இவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து டிசீஸ் வந்துட்டே தான் இருக்கும். உயிரோடு இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ்னு ஒன்று வந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கான மருந்துகள் கண்டிப்பாக நிறைய இருக்குது. ஆனால் சில மருந்துகள் தான் வேலை செய்யும், நிறைய மருந்துகள் வந்து வேலை செய்யாது. ஒவ்வொரு மீனை பொறுத்து மாறிக்கிட்டு இருக்கும், ஒவ்வொரு பெட்ஸை பொறுத்து மாறும் மருந்துகளும். நம்ம மனுஷங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு சொல்லி இருக்குது. ஆனால் மீன்களுக்கும் அப்படி கிடையாது. எந்த நோய் வந்தாலும் ஒரு 2 மருந்து 3 மருந்து தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ சில மருந்து இந்த நோய்க்கு வந்து கேட்கும், சில மருந்து வந்து கேட்காது. ஸோ அதுக்கான கரெக்டான மருந்தாக பார்த்து யூஸ் பண்ணால் சில டைம் ரெக்கவர் ஆகி வெளியே வரும், நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா வராது, இறந்து தான் போகும். அதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் யூஸ் பண்ணாமல் ஒட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும், நமக்கு லக் இருந்தால் கிடைக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்லே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷுக்கு அந்த நோய் வந்ததுலேருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10% தான் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி 100ல் 10 மீன் தான் பிழைக்கும். அதிலே ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம்னா 100ல் 98% வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் வந்தால். அதுவும் மெயினாக கிளைமேட் சேஞ்சஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து அதிகமாக டிசீஸ் வரும். பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் ரொம்ப அதிகமாக டிசீஸ் வர்றது வந்து கிளைமேட் சேஞ்சஸ் அப்போ தான். வாட்ரு மாற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மாற்றணும் ஃபிஷ்ஷுக்கு. ஸோ அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய டிசீஸ் வரும். ஃபுட்டு வந்து கரெக்டான ஃபுட் யூஸ் பண்ணல, லிமிட்டை தாண்டி போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டிசீஸ் வந்து வரும். வாட்டரை வந்து கரெக்டான டைமுக்கு நீங்கள் மாற்றலை அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டிசீஸ் வரும். ஸோ அதில் வந்து பாக்டீரியா நிறைய உருவாயிரும். ஆனால் சும்மா நல்லா தான் ஓடிட்டுருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகி சுற்றுரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து எதாவது பாக்டீரியா ஒரு ரொம்ப விஷவாயமான உள்ள பாக்டீரியாவை சாப்பிட்டு உடனே இறந்துடும். ஃபிஷ்ஷுக்கு வர டிசீஸ் எல்லாம் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்பப்போ ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு டிப்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, அப்போனா தான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு டிசீஸை வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அந்த சேனலில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் எல்லா வீடியோவுமே போட போகிறேன். ஸோ இந்த மருந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த மருந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு மீன் வந்து குணமாகும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த மருந்து யூஸ் பண்ணாலுமே குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல கைட்லைன்ஸாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ்ஷை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது, அதில் கூட சொல்லுங்கள். அப்படி அது நான் பார்க்கலன்னா வாட்ஸ்அப் லிங்க் கீழே இருக்குது, அது மூலமாக கூட நம்மகிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.